டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஃபாஸ்ட் போலரான ரபாடா தொடர்ச்சியாக 25 ஐபிஎல் மேட்சஸ்க்கு அப்புறம் முதல் தடவையாக மேட்சில் ஒரு விக்கெட் கூட வீழ்த்தவே இல்லை. ரபாடாவோடைய கண்டினியூஸான ஐபிஎல் விக்கெட் மழை இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. 2020 ஐபிஎல் லீக் மேட்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதினாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி கேபிட்டல்ஸோடைய பவுலிங்கை பிரித்து மேய்ச்சிட்டாங்க. முக்கியமாக ஓப்பனர்ஸான விருதமான் சாஹா மற்றும் டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே டெல்லி கேபிட்டல்ஸோடைய பவுலிங்கை நாலா பக்கமும் செதறடிச்சிட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மொதல் பேட்டிங் பண்ணி 219 ரன்கள் அடித்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஸ்டார் பவுலரான ரபாடா ஓவர்லலாம் பயங்கரமாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரபாடா இந்த மேட்சில் 4 ஓவர்கள் வீசி 54 ரன்கள் கொடுத்தாரு. அவரோட எக்கனாமி ரேட் மட்டுமே 13.5. ரபாடாவுடைய ஐபிஎல் ரெக்கார்ட்லேயே இதுதான் எக்ஸ்பென்சிவான ஸ்பெல். இந்த ஐபிஎல்ல நிறைய பிளேயர் தங்களுடைய ஸ்பெல்ல 50 ரன்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சித்தார்த் கவுல், அங்கித் ராஜ்புட், டேல் ஸ்டீன், கிறிஸ் ஜார்டன், லுங்கியன் கிடி, பியூஷ் சவ்லா, டாம் கரன், ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, ஜிம்மி நீஷம் வரிசையில் இப்போ ரபாடாவும் இணைஞ்சிருக்காரு. ரபாடா கடைசியாக 2017 ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ்க்கு எதிரான மேட்ச் ஒன்றில் ஒரு விக்கெட் கூட வீழ்த்தாமல் இருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 25 மேட்சஸில் குறைஞ்சபட்சம் ஒரு விக்கெட்டே எடுத்துருவார். இந்த சீசன்லேயும் அது தொடர்ந்தது. இப்போ திரும்பவும் அதே சன்ரைசர்ஸ்க்கு எதிராக ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ரபாடா.